எல்லாம் வெல்ல எம்பெருமானின் துணைவண்டி கேபிட்டல் தரிசனமூடாக உலகெங்கும் இந்நிகழ்வினை நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கின்ற எனது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய நேயர்களே தினமும் சொந்த பொன்மொழிகளின் ஊடே உங்களை சந்தித்து வருகின்றேன் இன்றைய தினமும் நேற்றைய தினம் பேசிய அதே பொன்மொழியோடு உங்களை சந்திக்கின்றேன் வறுமை கண்டவன் வாழ்வு வெறுமை இல்லை வறுமை கண்டவன் துன்பத்தை கண்டவனுடைய வாழ்வு மகிழ்ச்சியாக இல்லை என்று நாங்கள் நினைப்பது தவறு உலகத்திலே பெரிய பெரிய அறிஞர்களாக பெரிய பெரிய மேதைகளாக இன்றைக்கு பலம் பெறுபவர்கள் எல்லாம் வாழ்க்கையிலே துன்பத்தை சந்தித்தவர்கள் துன்பத்தை சந்திக்காதவர்கள் எவரும் பெரியவர்களாக வந்ததாக சரித்திரமில்லை அப்போ முட்பாதையிலும் கற்பாதையிலும் நடந்தவன் தான் இன்றைக்கு வெற்றி பாதையிலே நடக்கிறான் வெற்றி வாகை சூடிய யாவருமே பஞ்சு மெத்தையில் நடந்தவர்கள் அல்ல முட்பாதையிலும் கற்பாதைகளிலும் நடந்துதான் அந்த இலக்கை அடைந்தார்கள் கடினமாக உழைத்தார்கள் கஷ்டங்களை கண்டார்கள் வறுமையை கண்டார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக துன்ப துயரங்களிலே துவண்டு 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 தான் அந்த ஏணி படியை எட்டி பிடித்தார்கள் வெற்றியாளர்கள் எனவேதான் மனித வாழ்வில் துன்பம் என்பது ஒரு பகுதியே தவிர துன்பந்தான் வாழ்க்கை என்று இல்லை அந்த துன்பத்திலும் வாழ்பவன்தான் மனிதன் துன்பம் வந்துவிட்டதே எனக்கு சோகம் வந்துவிட்டதே என்று துவண்டுவோ இருப்பவன் மனிதனே இல்லை வீழ்வது வெட்கமல்ல வீழ்ந்து கிடப்பதுதான் வெக்கம் ஒரு மனிதன் வீழ்வது வெக்கமில்லை வீழலாம் ஆனால் வீழ்ந்து கிடக்கிறது தான் வெக்கம் அவன் வீழ்ந்து கிடக்கவே கூடாது உடனே துள்ளி எழும்ப வேணும் அப்போ இப்படியாக அவனுடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் ஐயோ எனக்கு துன்பம் வந்து விட்டதே துன்பம் வந்து விட்டதேண்டு பொழுடோல் போத்திலோடு தெரியக்கூடாஸ் அங்கேயிருதான் நல்ல வரையவருக்கு நடுக தண்ணி அடி என்னப்பா தண்ணி அடித்து கொண்டு திரிகிற என்ன உனக்கு காசு குடிக்கிட்டு தேவைட்ட இல்லை அப்போ என் தண்ணி அடிக்கிற சோகத்தில் தண்ணி அடிக்கிறேன் என்ன சோகம் உனக்கு வீட்டிலேயே ஒரே வறுமை அதை நெச்சு கவலையிலே அடிக்கிறேன் வீட்டிலே வறுமை என்றால் கவலையிலே நீ குடிக்கிற என்றால் குடிக்கிற காசை சேர்த்தால் அந்த வறுமை போய்விடுமே அதை நீ சிந்தித்திருக்கிறாயா இல்லையே அப்போ அதனை நீ சிந்தித்து வறுமையை போக்குவதற்கு நீ தான் முயற்சி செய்ய வேண்டும் துன்பத்தை போக்குறதுக்கு நீ தான் முயற்சி செய்ய வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரன் முயற்சி செய்ய மாட்டான் உண்ட துன்பத்தை போக்குறதுக்கு நீதான் முயற்சி செய்ய வேண்டும் அப்போதுதான் நீ இன்பமாக வாழ்வாய் அப்துல் கலாம் வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டார் சாகும் வரைக்கும் அவர் வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டாரா இல்லையே தன்னுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தை தானே தீர்மானித்தார் விஞ்ஞானியாக உயர்ந்தார் பாரத தேசத்துக்கு ஜனாதிபதியாக கூட மாறினான் அப்போது ஒரு மனிதனின் ஆரம்பம் எப்படி என்பது முக்கியமல்ல அவனுடைய முடிவு எப்படி இருக்கப் போகிறது என்பதுதான் முக்கியம் ஆரம்பத்திலே அவன் வறுமையாக இருக்கலாம் துன்பம் வந்தவனாக இருக்கலாம் துன்பங்கள் சோகங்களிலே வாழ்ந்தவனாக இருக்கலாம் இறுதியிலே அவன் முடிகிற போது அவன் பெரிய ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடைந்தவனாக முடிய வேண்டும் எனவேதான் துன்பத்தை யாரும் விரும்பி கேட்பதில்லை ஆனால் இந்த இடத்திலே மகாபாரதத்திலே குந்துதேவி தேவி பரமாத்மா பரம் கேட்டபோது தாயே மகாபாரத யுத்தத்திலே கௌரவர்களை வந்துவிட்டேன் தர்மத்தை காத்துவிட்டேன் அதர்மத்தை அழித்து விட்டேன் எல்லா வரங்களையும் நான் எல்லோருக்கும் வழங்கிவிட்டேன் அம்மையாரே உங்களுக்குத்தான் ஒரு வரமும் நான் வரங் வழங்கவில்லை என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்று குந்தியை கேட்டார் கண்ணன் குந்தேவியார் அதுக்கான பதிலை சொன்னார் கண்ணா எனக்கு நான் வாழும் காலம் முழுவதும் எனக்கு துன்பமே இருக்க வேண்டும் என்கின்ற வரத்தை தா கண்ணா என்றார் கண்ணனுக்கு பிரசரரி இருக்கு ஒரு தாய் கேட்ட வரம் எனக்கு துன்பத்தை வரமாகத்தா எந்த ஒரு தாயும் கேட்பாளா துன்பத்தை வரமாகத்தா என்று இல்லை குந்தி தேவி கேட்டால் துன்பத்தை வரமாகத்தா உடனே கண்ணன் திகைத்து விட்டான் அதிர்ந்து விட்டான் கண்ணன் திருப்பி கேட்டான் தாயே துன்பத்தை வரமாக ஏன் கேட்கிறீர்கள் எதற்காக துன்பம் பெற வேண்டும் வாழ்க்கை முழுவதும் நான் துன்பத்திலேயே வாழ வேண்டும் என்று ஏன் ஆசைப்படுகிறீர்கள் நீங்கள் பிறந்ததிலே இருந்து நீங்கள் மகிழ்ச்சியை கண்டதே இல்லையே உங்களுடைய முகம் எப்போதுமே சோகமாகத்தானே இருக்கிறது தாயே சிறிய வயதிலேயே கர்ணனை பெற்றதனால் ஆற்றிலே அவனை பேழையிலே விடுத்து அந்த பிள்ளையை நான் ஆற்றிலே விட்டுவிட்டேனே என்று அழுது 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 கொண்டிருந்த காலந்தான் தாயே நீங்கள் அதிகம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்ததை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை எப்போ பார்த்தாலும் என்னுடைய மாமியாராகிய குந்து சோகமே வடிவான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தார் இப்படி இருந்த என்னுடைய மாமியார் குந்திதேவி இனியாவது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் நான் இங்கே வந்தேன் என்ன வரம் வேண்டும் என்று நான் அதுதான் தாயை கேட்டேன் நீங்கள் இப்படி ஒரு வரத்தை கேட்பீர்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை துன்பத்தை தா கண்ணாண்டு ஒரு வரத்தை கேட்டீர்கள் அல்லவா ஏன் அந்த வரத்தை கேட்டீர்கள் இனியும் உங்களுக்கு ஏன் துன்பம் வேண்டும் இவ்வளவு காலம் நீங்கள் பட்ட துன்பம் போதாதா எந்த மகனை காண வேண்டும் காண வேண்டும் என்று ஏங்கினீர்களோ சிறுவயதிலிருந்து ஆற்றிலே விட்ட கர்ணனை காண வேண்டும் பார்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருந்தீர்களோ அந்த மகனை கண்டுவிட்டீர்கள் ஆனந்தம் கொண்டீர்கள் ஆனால் ஆனந்தம் கொண்டு அந்த மகனோடு வாழ முடியாத ஒரு துன்ப நில வந்ததே அந்த துன்பம் கூட உங்களுக்கு இன்பமாகவா இருக்கிறது தாயே மகாபாரத யுத்தத்திலே கர்ணன் இறக்கின்ற தருவாயிலே உங்களுடைய மடியிலே நீங்கள் தூக்கி வைத்து அழுதீர்களே என்றனுடைய மூத்த மகன் இவந்தான் கர்ணன் என்று சொல்லி அழுதீர்களே அதைவிட துன்பம் துன்பம் வேண்டுமாதாயே இத்தனை துன்பங்களை எல்லாம் பட்டு இத்தனை கஷ்டங்களை எல்லாம் பட்டு இத்தனை வறுமைகளை எல்லாம் அடைந்து மீண்டும் வரம் கேட்கிறீர்களே என்னை பார்த்து வாழ்க்கை நெடுகலும் எனக்கு தான் கண்ணான் எப்படி தாயை இந்த வரத்தை நான் தருவேன் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து இருந்த எனக்கு நீங்கள் கேட்ட வரத்தை எப்படி என்னால் தர முடியும் கண்ணனை மறக்கிறான் இயலாது என்னால் முடியாது இந்த வரத்தை தர முடியாது குந்தி தேவி விட இல்லை குந்தி தேவி கேட்டால் கண்ணா நீதானே கேட்டால் நானே கேட்டேன் வரந்தர போகிறேன் என்று நீதான் கேட்டாய் என்ன வரம் தேவை என்று கேட்டாய் நான் இப்போது சொல்லுகின்றேன் வரத்தை அதை நீ தர வேண்டியதுன்ற கடமை துன்பத்தை தா கிளவியும் விட இல்லை கிளவி ஒரேபிடியா நிற்கிது எனக்கு துன்பத்தை கண்ணன் திகைத்து போய் கடைசியில் ஒரு கேள்வி கேட்டான் தாயே ஏன் துன்பத்தை வரமாக கேட்கிறீர்கள் அதுக்கான காரணத்தை சொல்லுங்கள் நான் அந்த விரத்தை தருகிறேன் கடைசியாக போட்டான் ஒரு போடு குந்துதேவி தேவி இப்போ அந்த காரணத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும் காரணத்தை சொல்லாமல் தப்ப முடியாது குந்துதேவி துன்பத்தை வரமாக கேட்கின்ற காரணம் என்ன ஏன் எனக்கு வாழ்க்கை முழுவதும் எனக்கு துன்பம் இருக்க வேண்டும் என்று வரமாக கேட்கின்றாள் உலகத்திலே யாருமே கேளாத ஒரு கேள்வியை ஏன் கேட்கின்றாள் அதற்கு பின்னாடி என்ன காரணம் ஒளிந்திருக்கிறது என்று நாங்கள் மட்டுமல்ல அந்த பரமாத்மாவும் அறிய பட்டார் எனவே என்ன சூட்சுமம் ஒளிந்திருக்கிறது ஏன் துன்பத்தை வரமாக பெற ஆசைப்படுகிறாள் என்பதை நாளைய தினம் கூறுவேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்